விக்ரம் திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நீங்களும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் இணைந்து நடிப்பீங்களா அப்படிங்கிற பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாருங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தராக கேட்கணும். அதுக்கு முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், அவர் ஒத்துக்கிட்ட பிறகு இவர்கிட்ட கேட்கணும், நாங்கள் மூணு பேரும் ஒத்துக்கிட்ட பிறகு உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே தயார்த்தேன், எப்பவுமே தயார்த்தேன். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, விக்ரம் திரைப்படம் எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவான ரிவ்யூஸை வந்து பெற்றுட்டு வருது. அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே கூட விக்ரம் படத்தை பார்த்துட்டு தன்னுடைய பாராட்டுகளை ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் தெரிவித்ததா சமீபத்தில் செய்திகள் எல்லாமே கூட வெளிவந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து கமல்ஹாசன் அவர்களும் இயக்குனர் லோகேஷ் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, விக்ரம் படத்துக்கு அப்புறமா நீங்களும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிப்பீங்களா, தயாராக இருக்கீங்களா நீங்கள் அதுக்கு, அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணுவாரா அப்படிங்கிற செய்தியாளர்களுடைய கேள்விக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும். முதல்ல நீங்கள் அதை வந்து ரஜினி சார் அவர்கிட்ட கேட்கணும், அவர் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம், ஒவ்வொருத்தட்டியாக தான் இந்த கேள்வியை வந்து கேட்கணும். நான் வந்து எப்போதுமே தயார், நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து நடிக்கிறதுக்கு எப்போதுமே தயார் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுலேயும் கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து நடித்தா அது ஒரு தரமான சம்பவமாகத்தான் இருக்கும், அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கினா அப்படின்ட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இந்த ஒரு பேட்டிக்கு, அதாவது இந்த பேட்டியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இந்த ஒரு கருத்தை வந்து அமைஞ்சிருக்கு. அது மாதிரி கிட்டத்தட்ட 12 படங்கள் கிட்ட ரெண்டு பேருமே இணைந்து நடிச்சிருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும். அதுலேயும் 16 வயதிலே நினைத்தாலே இணைக்கும், 3 முடிச்சு அவர்கள், இந்த படங்கள் எல்லாமே இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் வந்து இருபேருடைய ரசிகர்களுக்குமே வந்து ஏற்படும். அதுலேயும் இருவருமே வந்து தங்களுடைய திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காலத்தை வந்து தாண்டியும் இன்னமுமே வந்து ஒரு வெற்றிக்குடியை வந்து நாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு தருணத்தில் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் நடித்தா நிச்சயமாக அது எல்லா சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு சூப்பரான ட்ரீட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு காம்போ நடந்ததுன்னா லோகேஷ் அவர்கள் இயக்கி சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி கண்டிப்பாக அதிகமாக இருக்குது, ஷேர் பண்ண மாதிரிங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர் தமிழ் பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.